வணக்கம் அன்பு தமிழர்களே, உங்களை சிறப்பு உள்ளம் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன். இங்கே இந்த வழியாக எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த இயற்கையில் சூழ்ந்த ஒரு பகுதியிலேருந்து பார்க்கும்போது ஒரு மலை தெரியுது. அந்த மலைக்கு தான் போயிட்டுருக்கோம். அது எந்த மலைன்னு பார்த்தீங்கன்னா கொல்லிமலை. அதோடைய சாலை அந்த பணிகளுடைய கல்வெட்டை தான் இப்போ நம்ம பார்த்தோம். அதில் பார்த்தீங்கன்னா 1956 தொடங்கி 1961 இந்த சாலை அமைக்கும் பணி முடிஞ்சிருக்கு. இதோடைய மொத்த செலவு என்ன இருக்குது அந்த காலத்தில்னு பார்த்தீங்கன்னா 2,890,000 ரூபா, கிட்டத்தட்ட 2,900,000 ரூபாயில் இந்த சாலை அமைக்கப்பட்டிருக்கு. 69 கொண்டை ஊசி வளைவுகளோட ஒரு மலைப்பாதை, நிறைய பேருக்கு பிடிச்ச ஒரு அட்வென்ச்சரான பாதை இது. அந்த பாதையில் போகிறத இந்த முறை உங்களுக்காக நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். சில இடங்களில் உங்களுக்கு வந்து வெறும் அந்த சாலையில் பயணிக்கிறது மட்டுமே போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் தருவீங்க. தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுடைய அன்பிற்கும் ஆதரவுக்கும் நன்றி. இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சைக்கிளில் இந்த மலையில் ஏறிக்கிட்டு இருந்தாங்க, இறங்கிட்டு இருந்தாங்க இந்த சீசனில் பார்த்தீங்கன்னா. வாங்க தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொல்லிமலை பார்த்திங்கன்னா அரிய மூலிகைகளும் மற்றும் அமானுஷ்ய சக்திகளும் நிறைந்த ஒரு மலை நம்பப்படுது. சோழர்கள் காலத்திலிருந்தே இந்த மலைகளை பற்றிய குறிப்பு இருக்குது. சங்க இலக்கியங்களில் இந்த மலையை பற்றிய குறிப்புகள் இருக்குது. இங்கே வந்து காவல் தெய்வமாக இருந்து இந்த மலையை காவல் காத்துக்கிட்டு வர்றது கொல்லிப்பாவை என்கிற 8 கை அம்மன். அது மட்டும் இல்லாமல் இங்கே மாசி பெரியண்ணசாமி கோவில் மற்றும் அறப்பளீஸ்வரர் கோவில் இருக்குது. மாசி பெரியண்ணசாமி கோவில் வந்து இங்கே நிறைய பேர் பலி கொடுத்து வணங்குகின்ற ஒரு தெய்வம். இந்த அறப்பளீஸ்வரர் கோயில் பார்த்திங்கன்னா இங்கே யாரெல்லாம் இங்கே வந்து இந்த இது பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, அதாவது திருப்பணிகள் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, சோழர்கள் நிறைய திருப்பணி பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மலைகள்லேயே பார்த்திங்கன்னா கொல்லிமலையை பற்றி தான் நிறைய வந்து சங்க இலக்கியங்களில் குறிப்பு இருக்குது. மற்ற மலைகளை விட இந்த கொல்லிமலை வந்து ஊட்டி கொடைக்கானல் அளவுக்கு குளிர்ச்சியாக இல்லைனாலும் மிதமான ஒரு சீதோஷ நிலை நிலவுகின்ற ஒரு பகுதி. மற்றும் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இங்கே வந்து அதாவது சுற்றுலா பயணிகளுடைய வரவு வந்து குறைச்சலாக தான் இருக்கும். அதனால் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப ஒரு அதாவது ஒரு ரிலாக்ஸ்டாக இந்த ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இங்கே பார்த்திங்கன்னா அருவிகள், அது மாதிரி மாசிலா அருவி மற்றும் மிகப்பெரிய அருவியாகிய ஆகாய கங்கை மற்றும் சிற்றருவி, நம்மருவி, எலிவாள் அருவி இப்படின்னு நிறைய அருவிகள் இருக்குது. அதில் முக்கியமானது வந்து மாசிலா அருவி மற்றும் சிற்றருவி மற்றும் ஆகாய கங்கை அருவி. அதுங்களையும் இந்த வீடியோவில் நம்ம காட்டியிருக்கோம். மற்ற அருவிகளுக்கு நம்ம போல, சின்ன அருவிகளுக்கு நம்ம போல. இந்த இதில் கொல்லிமலை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரே ஒரு கஷ்டம் இருக்காது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெஜிடேரியன்ஸுக்கு வந்து இங்கே வெஜிடேரியன் ஃபுட் கிடைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பட் நம்ம தங்குற விடுதிகளில் சொல்லி வச்சுருந்தோம்னா அவங்க நமக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. வாங்க தொடர்ந்து வீடியோ பார்க்கலாம். இது பாதி வழியில் நாங்கள் நின்று அந்த மலைப்பாதையை ஷூட் பண்ணியிருக்கோம். பாருங்கள், தொடர்ந்து பாருங்கள். மற்ற இடங்களுக்கும் போக போக இந்த வீடியோ நீளும். Thank you.
இந்த கொண்டை ஊசி விளைவுகளில் காரை இயக்கிறது ஒரு சவாலான விஷயந்தான். சில பேர் இங்கே வந்து ரொம்ப ஓவர் ஸ்பீடிங் போகிறாங்க, அப்படி இல்லாமல் முதல் மற்றும் இரண்டாவது கியரில் போனால் ரொம்ப நல்லது. இந்த பயணம் வந்து இரண்டு பாதைகள் இருக்குது. ஒன்று வந்து நாமக்கல்லேருந்து இந்த 69 கொண்டை ஊசி விளைவுகள் வழியால் போகிறது, இன்னொன்று வந்து தம்மம்பட்டி ஆத்தூர் தம்மம்பட்டி வழியால் வர்ற பாதை. ஆனால் இந்த பாதை நம்ம மலை மேலே வந்தோன்னா ஃபஸ்ட்டு போன இடங்கன்னு பார்த்திங்கன்னா ஆகாய கங்கை அருவிக்கு தான். இங்கே பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை 20 ரூபா பணம் கட்டி அனுமதிச்சிட்டு வாங்கிட்டு போகணும். இதற்கு எதிரில் தான் பார்த்திங்கன்னா நம்ம அறப்பளீஸ்வரர் கோயில். அதை முடிச்சுட்டு இந்த அறப்பளீஸ்வரர் கோயில் போயிட்டு அதற்கு அடுத்ததாக சிற்றறிவிக்கு போகணும். அந்த ஆகாய கங்கை அருவிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 1000 படிக்கு கீழே நம்ம இறங்கணும். கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு மேலே தூரம் இருக்கும். இறங்கி பார்த்தா அந்த அருவி அப்பா கிட்டத்தட்ட 150 அடி 200 அடி உயரத்திலிருந்து இந்த அருவி கொட்டுறதே ஒரு சமரம்யமான ஒரு காட்சி. இங்கே குளிக்கிறதும் ஒரு சம அனுபவம். திரும்ப ஏறி வரணும், அதுதான் அடுத்த கஷ்டம். ஆனால் குளிக்கிறது சம வர்த்தியான ஒரு விஷயம். இதுதான் சிற்றருவி. இது பார்த்திங்கன்னா ஒரு ஆறினுடைய, அதாவது ஒரு நீரோடை, அதாவது ஆற்றுடைய சிற்றாறு அப்படிங்கிற ஆறு மேலே அமைஞ்சிருக்க அருவி இது. இதுவும் குளிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. மலை மேலே நெல் விவசாயம் எப்படி பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். லேயர் லேயராக வயல் வந்து அமைச்சு அதில் வந்து நெல் சாகுபடி பண்ணுறாங்க. இங்கே அதோடைய காட்சி தான் இந்த இது பாருங்கள்.
மிளகு சாகுபடி பண்ணியிருக்காங்க பாருங்கள். இந்த மரங்கள் பைன் மரங்கள் இது பண்ணி அதிலேருந்து மிளகு கொடியை ஏற்றிடுறாங்க. இதிலேருந்து மிளகு சாகுபடி பண்ணுறாங்க. இங்கே இதில் பார்த்திங்கன்னா, அதாவது கொல்லிமலை மேலே பார்த்திங்கன்னா, மலைவாழை, மிளகு, அப்புறம் வந்து ஏலக்காய் மற்றும் இந்த நெல் சாகுபடி, இதெல்லாம் முக்கியமான இதாக நடந்துகிட்ருக்கு. இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தாவரவியல் பூங்கா. அந்த தாவரவியல் பூங்காலேருந்து கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா இந்த போட் ஹவுஸும் இருக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு குளம் மாதிரி இருக்கும், அதில் தான் நம்ம இங்கே போட் போகணும். இந்த தாவரவியல் பூங்காவும் பார்த்தீங்கன்னா பெரிய மெயின்டெனன்ஸ்லாம் இருக்காது, ஆனால் ரொம்ப முன்ன ஏதோ ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ வந்து கொஞ்சம் விளையாடுற இதெல்லாம் இருக்குது, அங்கே பசங்க விளையாடலாம். போனால் கொஞ்சம் நேரம் உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், யாரும் இருக்க மாட்டாங்க, ரொம்ப அமைதியாக இருக்கும். இப்போ எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, எட்டுக்கை அம்மன், அதாவது கொல்லிப்பாவை, இதுதான் இந்த மலையினுடைய காவல் தெய்வம். எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு தெய்வம். இந்த இடத்துக்கு வர்றதை நான் ரொம்ப விரும்புவேன். அந்த போகிற பாதையை பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். இந்த மாதிரி மரங்கள், அப்புறம் ஒரு அழகான குளம், இதெல்லாம் இருக்கும். இந்த தெய்வம் வந்து மிக சக்தி வாய்ந்த தெய்வம். நான் அடிக்கடி வந்து வணங்குகின்ற ஒரு தெய்வம், எனக்கு ரொம்ப இஷ்டமான தெய்வம். இந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். பாருங்கள், தொடர்ந்து பார்க்கலாம். இப்போ இருக்க நந்திக்கும் வித்தியாசம் இருக்குது. அந்த சோழர் காலத்து நந்தி இங்கே இருக்குது. இப்போ எங்க
கம்மியான இடம் அங்கே. காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தொடர்ந்து ஆதரவு வழங்குங்கள். நன்றி.